डियर स्टूडेंट्स एंर प्राजेक्ट कंसडर पड़ीटालों अजेक्ट कम्प्लीट पड़क नक्टिविटी पड़वी नवेंट्स ओके आक्टिविटी प्रिसीडिंग आक्टिविटी ससीडिंग आक्टिविटी प्रिसीडिंग ससीडिंग आक्टिविटी अब சில ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னாதான் இன்னொரு ஆக்டிவிட்டியை நம்ம ஸ்டார்டே பண்ண முடியும். அப்ப அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கணுமோ அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு பேரு ப்ரொசீடிங் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தால என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கணும்னு இருக்கோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் சசீடிங் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம். சோ ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னா எவ்வளவு டியூரேஷனுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் எவ்வளவு ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளவு ஏர்லியரா பினிஷ் பண்ணலாம், எவ்வளவு லேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளவு டிலே பண்ணி பினிஷ் பண்ணலாம் வித்தவுட் அஃபெக்டிங் தி ஓவர் ஆல் டியூரேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு நிறைய அனாலிசிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்ல பண்ண வேண்டியிருக்கும். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் CPM அண்ட் ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக் PERT அப்படிங்கிற ரெண்டு டெக்னிக்ஸ் தான் ப்ராஜெக்ட் பிளானிங், ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் அண்ட் ப்ராஜெக்ட் கண்ட்ரோலிங்காக மேக்ஸிமம் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்ல ஒரு ப்ராப்ளம் இந்த லெக்சர் வீடியோல பாக்கலாமா. கால்குலேட் த ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட், ஏர்லியஸ்ட் பினிஷ், லேட்டஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் லேட்டஸ்ட் பினிஷ் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் கிவன் பிலோ அண்ட் டிட்டர்மைன் த கிரிட்டிக்கல் பாத் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஓகே, கொடுத்திருக்க ப்ராஜெக்ட்ல டோட்டலா 10 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சோ கொடுத்திருக்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்றதுக்கு எவ்வளவு டியூரேஷன் இன் வீக்ஸ்ல ஆகுது அப்படிங்கிற டேட்டாவும் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கால்குலேட் பண்ண கேட்டிருக்கிறது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட், ஏர்லியஸ்ட் பினிஷ், லேட்டஸ்ட் ஸ்டார்ட், லேட்டஸ்ட் பினிஷ். ஓகே, சோ ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 to 2 ஆக்டிவிட்டி பண்றதுக்கு 8 வீக்ஸ் ஆகுது, 1 to 3 ஆக்டிவிட்டி பண்றதுக்கு 7 வீக்ஸ், 1 to 5 ஆக்டிவிட்டி பண்றதுக்கு 12 வீக்ஸ், 2 to 3 ஆக்டிவிட்டிக்கு 4 வீக்ஸ், 2 to 4 ஆக்டிவிட்டிக்கு 10 வீக்ஸ் ஆகுது, 3 to 4 ஆக்டிவிட்டிக்கு 3 வீக்ஸ் ஆகுது, 3 to 5 ஆக்டிவிட்டி பண்றதுக்கு 5 வீக்ஸ் ஆகுது, 3 to 6 ஆக்டிவிட்டிக்கு 10 வீக்ஸ், 4 to 6 ஆக்டிவிட்டிக்கு 7 வீக்ஸ், 5 to 6 ஆக்டிவிட்டிக்கு 4 வீக்ஸ் ஆகுது. ஓகே, சோ கொடுத்திருக்க டேட்டாவை யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து 1 to 2, அதை பண்றதுக்கு 8 வீக்ஸ் ஆகுது. சோ இந்த ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிருக்க ஈவெண்ட்ஸ் வந்து 1 and 2, கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ற ஈவெண்ட 1 அப்படின்னு மார்க் பண்ணலாம். ஓகே, 1ங்கிற ஈவெண்ட்ல இருந்து 2ங்கிற ஈவெண்ட் நடக்கிற ஆக்டிவிட்டிக்கு தான் பேரு 1 to 2 ஆக்டிவிட்டி. ஓகே, சோ இந்த 1 to 2 ஆக்டிவிட்டி பண்றதுக்கு 8 வீக்ஸ் டைம் ஆகுது. ஓகே, செகண்ட் ஆக்டிவிட்டி 1 to 3 பண்றதுக்கு 7 வீக்ஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1 to 5, அத பண்றதுக்கு 12 வீக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2 to 3, அந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு 4 வீக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2 to 4, 10 வீக்ஸ். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 3 to 4, 3 வீக்ஸ். நெக்ஸ்ட் 3 to 5, 5 வீக்ஸ். 3 to 5 ஆக்டிவிட்டிக்கு 5 வீக்ஸ். நெக்ஸ்ட் 3 to 6, 10 வீக்ஸ்.
நெக்ஸ்ட் 4 to 6, 7 weeks. நெக்ஸ்ட் 5 to 6, 4 weeks. ஓகே, கொடுத்திருக்க 10 ஆக்டிவிட்டீஸையும் ப்ராஜெக்ட் நெட்வொர்க்கா ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். சோ இதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படின்னு பாக்கலாமா. இப்ப ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் கால்குலேட் பண்ண போறோம். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிய எவ்வளவு ஏர்லியரா நம்ம நினைச்சிருந்தா ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு ப்ராஜெக்ட்ல, அதுதான் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட். இப்போ 1 to 2 அப்படிங்கிற ஆக்டிவிட்டிய எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நெட்வொர்க்ல பாக்கலாம். 1 to 2 அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற ஆக்டிவிட்டி, 1ங்கிறது தான் இனிஷியல் ஈவெண்ட். எவ்வளவு ஏர்லியரா 1 ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும் அதுதான் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கறதுனால அது ஸ்டார்ட் ஆகிற டைம் 0 டைம், இனிஷியல் டைம்னு நம்ம வச்சுக்கலாம். சோ அதே மாதிரி 1 to 3 அப்படிங்கிற ஆக்டிவிட்டியும் 1ங்கிற ஈவெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஆக்டிவிட்டி, அதுதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். சோ என்ன நினைச்சிருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது 0th பொசிஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ 1 to 5 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஆக்டிவிட்டி. 1 to 2, 1 to 3, 1 to 5 எல்லாமே ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஆக்டிவிட்டி. சோ அதனால அதோட ஸ்டார்டிங் டைம் வந்து 0. ஓகே, நெக்ஸ்ட் 2 to 3 அப்படிங்கிற ஆக்டிவிட்டிய எவ்வளவு ஏர்லியரா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு நெட்ஒர்க்ல பார்த்தோம் அப்படின்னா, 2 to 3 அப்படிங்கிற ஆக்டிவிட்டிய பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1 to 2ங்கிற ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தான், இது எப்ப கம்ப்ளீட் ஆகுதோ அவ்வளவு ஏர்லியரா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும். ஓகே, சோ 2 to 3 ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி 1 to 2 ஆக்டிவிட்டிய பண்ணணும் அப்படின்னா, 1 to 2 ஆக்டிவிட்டி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா 8 வாரம் ஆகும், கரெக்டா. சோ என்னன்னு பார்த்தாலும் இந்த 8 வாரம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 2 to 3 ஆக்டிவிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும், கரெக்டா. சோ 2 to 3 ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா 8வது வாரம் 1 to 2 ஆக்டிவிட்டி எப்ப முடியுதோ அப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும், கரெக்டா. நெக்ஸ்ட் 2 to 4 ஆக்டிவிட்டி. சோ அதே மாதிரிதான் 2 to 4 ஆக்டிவிட்டியும் 1 to 2 ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தான் 2ங்கிற ஈவெண்ட்ல இருந்து 4ங்கிற ஈவெண்ட்டுக்குள்ள இந்த ஆக்டிவிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியும், கரெக்டா. சோ அதனால 2 to 4 ஆக்டிவிட்டியை எப்ப ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 8 வாரத்துல 1 to 2 ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே. ஓகே, சோ 2 to 4க்கும் 8 weeks தான். நெக்ஸ்ட் 3 to 4 எவ்வளவு ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். சோ 3 to 4 ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1 to 3 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி முடிஞ்சிருக்கணும், கரெக்டா. 3ங்கிற ஈவெண்ட் வரைக்கும் முடிஞ்சாதான் நெக்ஸ்ட் இதுல இருந்து உள்ள அடுத்த ஈவெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் 1 to 3 அப்படின்னு ரெண்டு பாத் இருக்கு. 3ங்கிற ஈவெண்ட்டுக்கு முன்னாடி 1 to 3ன்னு ஒரு ஈவெண்ட் பாத் இருக்கு, 1 to 3 அப்படின்னு ஒரு ஈவெண்ட் பாத் இருக்கு. ஓகே, சோ 1, 2 and 2, 3 ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு 8 + 4 = 12 வாரம் ஆகும். 1ல இருந்து 3ங்கிற ஆக்டிவிட்டி பண்றதுக்கு 7 வாரம் ஆகும். ஓகே, சோ டோட்டலா 3ங்கிற ஈவெண்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ண முடியும்னா, டோட்டலா 12 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த 3ங்கிற ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும். அந்த 12 வாரத்துக்குள்ளேயே 1, 2, 3ங்கிற ஆக்டிவிட்டியை 7 வாரத்துக்குள்ள நம்மளால பண்ணிட முடியும். ஓகே, சோ மேக்சிமம் எவ்வளவு டைம் எடுக்கும் 3ங்கிற ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு, அட்லீஸ்ட் 12 weeks ஆச்சு அப்படின்னா தான் இந்த 3ங்கிற ஈவெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த ரெண்டு பாத்தும் கம்ப்ளீட் ஆகும், கரெக்டா. சோ அதனால மேக்சிமம் டியூரேஷன் எவ்வளவு இருக்கோ அதை தான் நம்ம ஏர்லியஸ்ட் டைம் 3ங்கிற ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் ஆயிருக்கும், கரெக்டா. ஏன்னா இந்த 7 வாரங்கிறது அந்த 12க்குள்ள வந்துடும். சோ 3 to 4ஓட ஏர்லியஸ்ட் டைம் என்ன அப்படின்னா 12 weeks. நெக்ஸ்ட் 3 to 5க்கும் அதேதான், 3ங்கிற ஈவெண்ட்ல இருந்து அடுத்த ஈவெண்ட்டுக்குள்ள ஆக்டிவிட்டி பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்க வேண்டியது 1, 2, 3 and 1, 3 ரெண்டு பாத்தும். சோ இது 7 வாரத்துல முடிஞ்சிடும். பட் இந்த பாத்து 12 வாரம் ஆச்சுனாதான் இந்த ப்ராசஸஸ் கம்ப்ளீட் ஆகும். சோ 12 வாரம் முடிஞ்சாதான் நம்ம 3ங்கிற ஈவெண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் 3 to 5ங்கிற ஆக்டிவிட்டியை பண்ண முடியும். சோ அதனால ஏர்லியஸ்ட் டைம் ஃபார் 3 to 5 ஆக்டிவிட்டி வந்து 12 வாரம். ஓகே, நெக்ஸ்ட் 3 to 6. சோ 3 to 6ம் அதே மாதிரி தான், 3ங்கிற ஈவெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஆக்டிவிட்டியுமே ஏர்லியஸ்ட் டைம் வந்து இந்த 12 வாரம் தான், கரெக்டா. சோ 8 + 4 = 12 weeks முடிஞ்சது அப்படின்னா தான் 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற எந்த ஈவெண்ட்ஸ்னாலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனாலதான் 3 to 4, 3 to 5, 3 to 6 எல்லாத்துக்கும் 12 weeks கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் 4 to 6 பார்த்தோம் அப்படின்னா, 4ங்கிற ஈவெண்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும்,
1, 2, 4 அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், 1, 2, 3, 4 அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், 1, 3, 4 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கணும். கரெக்டா? சோ 4ங்கிற ஈவெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம், அதை பார்த்து போற ஆரோ மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அந்த பாத் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா தான் 4ங்கிற ஈவெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற எந்த ஆக்டிவிட்டியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ 1, 2, 4 அப்படிங்கிற பாத் பார்த்தோம் அப்படின்னா இதுல உள்ள ஆக்டிவிட்டிஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு 8+10 18 வீக்ஸ் ஆகும் 1, 2, 4 பாத்துல. ஓகே, நெக்ஸ்ட் 1, 2, 3, 4 பார்த்தோம்னா 8+4+3 15 வீக்ஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் 1, 2, 3, 3, 2, 4 பார்த்தோம்னா 7+3 10 வீக்ஸ் ஆகும். ஓகே, சோ 18 வீக்ஸ் இந்த பாத்துல, 15 வீக்ஸ் இந்த பாத்துல, 10 வீக்ஸ். சோ இதுல மேக்சிமம் வந்து இந்த பாத்துக்கு ஸ்பெண்ட் ஆகும் 18 வீக்ஸ். ஓகே, சோ 18 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த 4ங்கிற ஈவெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற எந்த ஆக்டிவிட்டியுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த 18 வீக்ஸ்ல 1, 2, 4 ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகும். அந்த 18க்குள்ளே நம்ம 15 வீக்ஸ் ஆக்டிவிட்டிஸையும் 10 வீக்ஸ் ஆக்டிவிட்டிஸையும் முடிச்சிடலாம். சோ டோட்டலா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 18 வாரம் கழிச்சுதான் இந்த 4th ஈவெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஆக்டிவிட்டிஸ நம்ம பிளான் பண்ண முடியும். ஓகே, சோ திஸ் இஸ் 18. நெக்ஸ்ட் 5 to 6. 5ங்கிற ஈவெண்ட்டுக்கு முன்னாடி எதெல்லாம் முடிஞ்சிருக்கணும், 1ல இருந்து 5க்கு வர்ற இந்த ஆக்டிவிட்டி, 1, 3, 5 இந்த ஆக்டிவிட்டி, 1, 2, 3, 5 இந்த ஆக்டிவிட்டி. சோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு வந்தது அப்படின்னா தான் இந்த 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற எந்த ஆக்டிவிட்டிஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். கரெக்டா? சோ அப்போ 1, 2, 5 ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு வாரம் ஆகும், 12 வாரம் ஆகும். 1, 2, 3, 3, 2, 5 கம்ப்ளீட் பண்ணணும்னா 7+5 12 வீக்ஸ். 1, 2, 3, 5 வரணும்னா 8+4+5 17 வீக்ஸ் ஆகும். ஓகே, சோ இதுல மேக்சிமம் டியூரேஷன் எடுத்துக்கிற பாத் எதுன்னு பார்த்தோம்னா இது 12, இதுவும் 12, இது 17. சோ 5th ஈவெண்ட்ல இருந்து அடுத்த ஆக்டிவிட்டியை எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும்னா டோட்டலா 17 வீக்ஸ்ல இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 5th ஈவெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியை நம்ம பிளான் பண்ணவே முடியும். ஓகே, சோ 5 to 6ங்கிற ஆக்டிவிட்டியை எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும், இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஆக்டிவிட்டிஸும் முடிஞ்சது அப்படின்னா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஆக்டிவிட்டிஸும் எப்ப முடிஞ்சிருக்கும், இது 12 வாரத்திலே முடிஞ்சிடும், இது 12 வாரத்திலே முடிஞ்சிடும். பட் இந்த பாத்துல உள்ள ஆக்டிவிட்டிஸ் முடியறதுக்கு 17 வாரம் ஆகும். சோ டோட்டலா 17 வாரம் கழிச்சுதான் இந்த ஆக்டிவிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, சோ திஸ் இஸ் 17 வீக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஏர்லியஸ்ட் பினிஷ் பாக்கலாம். ஏர்லியஸ்ட் பினிஷ்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் எவ்வளவு ஏர்லியரா நம்ம பினிஷ் பண்ணிருக்க முடியும். ஓகே, சோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் எவ்வளவு ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கறத பாத்துட்டோம். சோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பண்றதுக்கான டியூரேஷன் என்னன்னு நமக்கு ஆல்ரெடி ப்ராப்ளத்துல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கரெக்டா இவ்வளவு வீக் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியை முடிச்சிருக்க முடியும். கரெக்டா? சோ ஜஸ்ட் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டியூரேஷன் கூட அந்தந்த ஆக்டிவிட்டியை பண்றதுக்குள்ள டியூரேஷன் அப்படியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏர்லியஸ்ட் பினிஷ் கிடைச்சிடும். அவ்வளவுதான். சோ 1 to 2க்கு 8+0 8, 0th week ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்றதுக்கு பினிஷ் பண்றதுக்கு 8 வீக்ஸ் ஆகும். சோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 8 வீக்ஸ்ல இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் 1, 2, 3 ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்றதுக்கு 7+0 7 வீக்ஸ் ஆகும். 1, 2, 5க்கு 12+0 12. நெக்ஸ்ட் 2, 2, 3 ஆக்டிவிட்டிய பண்றதுக்கு 4 வீக்ஸ் டியூரேஷன் தேவைப்படும். அதை எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்னா 8th வீக்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். சோ எப்ப முடிக்க முடியும், 8+4 12 வீக்ஸ்ல. 8th வாரம் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த ஆக்டிவிட்டியை பண்ண 4 வாரம் ஆகும். சோ டோட்டலா 12th வாரத்துல நம்ம 2, 2, 3ங்கிற ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் 2, 2, 4 பார்த்தோம் அப்படின்னா 10+8 18 வீக்ஸ். 3, 2, 4 3+12 15 வீக்ஸ். 3, 2, 5 5+12 17 வீக்ஸ். 3, 2, 6 10+12 22 வீக்ஸ். 4, 2, 6 7+18 25 வீக்ஸ். 5, 2, 6க்கு 4+17 21 வீக்ஸ். ஓகே, டோட்டலா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் எவ்வளவு ஏர்லியரா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், அந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு ஏர்லியரா பினிஷ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்துட்டோம். ஓகே, சோ எவ்வளவு மேக்சிமம் டைம்ல நம்ம டோட்டலா எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் முடிச்சிருக்க முடியும் அப்படின்னா ஆரம்பிச்சதுல இருந்து மேக்சிமம் டைம் பினிஷ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 4 to 6ங்கிற ஆக்டிவிட்டிக்கு ஆயிருக்கு. சோ
ஒன்னு அப்படிங்கிற ஈவெண்ட்ல இருந்து ஆறு அப்படிங்கிற ஈவெண்ட் வரைக்கும் நமக்கு டோட்டலா இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணணும்னா நமக்கு 25 வாரம் தேவைப்படும் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. ஓகே, சோ இப்ப லேட்டஸ்ட் பினிஷ் பாக்கலாம் நெக்ஸ்ட். சோ நம்ம எவ்வளவு லேட்டா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் மத்த ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு பண்ணிருந்தாலும் 25 வாரம் ஆயிருக்கும் டோட்டலா எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகே, சோ அதனால லாஸ்ட் ஈவெண்ட் வந்து 6 அப்படிங்கிற ஈவெண்ட். அப்ப எப்ப நம்ம முடிச்சிருக்கலாம், எவ்வளவு லேட் ஆனாலும் 25 வாரத்துக்குள்ள நம்ம முடிச்சிருக்கணும். சோ லாஸ்ட் ஈவெண்ட்ல முடிகிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம 25வது வாரத்துக்குள்ள முடிச்சிருக்கணும். ஓகே, சோ 6ங்கிறது லாஸ்ட் ஈவெண்ட். சோ 5ல இருந்து 6க்கு நடுவுல நடக்கிற அந்த ஆக்டிவிட்டியை 25 வாரத்துக்குள்ள முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 6ங்கிற லாஸ்ட் ஈவெண்ட், 4-6 அப்படிங்கிற ஆக்டிவிட்டியையும் 25 வாரத்துக்குள்ள முடிச்சிருக்கணும். ஏன்னா 6 தான் லாஸ்ட் ஈவெண்ட். ஓகே, டோட்டலா மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் டியூரேஷன் 25 வாரம். சோ லாஸ்ட் ஈவெண்ட் எல்லாமே அதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம 25 வாரத்துக்குள்ள முடிச்சிருக்கணும். ஓகே, சோ 3-6 லாஸ்ட் ஈவெண்ட். லாஸ்ட் ஈவெண்ட் எப்ப முடிஞ்சிருக்கணும், 25 வாரத்துக்குள்ள முடிஞ்சிருக்கணும். ஓகே, அது 3-6 2-6 எதுனாலும் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில 6ங்கிறது லாஸ்ட் ஈவெண்ட். சோ லாஸ்ட் ஈவெண்ட் 25வது வாரத்துல முடிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 3-5 அப்படிங்கிற ஈவெண்ட எவ்வளவு லேட்டா நம்ம முடிச்சிருக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். சோ நெட்ஒர்க்ல 3-5 பார்த்தோம் அப்படின்னா 3-5க்கு அப்புறம் 5ல இருந்து லாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் போகுது. அந்த ஆக்டிவிட்டியை பண்றதுக்கு நமக்கு 4 வீக்ஸ் தேவைப்படுதுன்னு போட்டிருக்காங்க, கரெக்டா? சோ டோட்டலா எல்லா ஆக்டிவிட்டிஸையும் எவ்வளவு லேட்டா முடிக்கலாம், 25 வாரத்துக்குள்ள நம்ம முடிச்சிருக்கணும். 3-5 ஆக்டிவிட்டியை எவ்வளவு லேட்டா முடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் 4 வாரம் மட்டும் 25 வாரத்துக்கு மிச்சம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிருக்கணும். ஓகே, சோ 25-4 21 21 வாரம் வரைக்கும் டிலே பண்ணி 3-5 ஆக்டிவிட்டியை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 வீக்ஸ், அதாவது 21+4னா 25 வீக்ஸ்ல லாஸ்ட் ஈவெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் 3-4 ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா 3-4க்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி 4-6 மட்டும்தான். சோ அதை பண்றதுக்கு 7 வீக்ஸ் தான் டைம் தேவை, கரெக்டா? சோ அப்போ எவ்வளவு டிலே பண்ணி நம்ம 3-4 அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை முடிச்சிருக்க முடியும் அப்படின்னா டோட்டலா எல்லா ஆக்டிவிட்டிஸையும் முடிக்கிறதுக்கு 25 வாரத்துக்குள்ள நம்ம முடிக்கணும், கரெக்டா? 4-6 அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை பண்ண 7 வாரம் தேவை. சோ டோட்டல் டியூரேஷன் 25 வீக்ஸ்ல இருந்து 7 வீக்ஸ் கழிச்சிட்டோம் அப்படின்னா 3-4ங்கிற ஆக்டிவிட்டியை 18வது வாரம் நம்ம முடிச்சா போதும். அதுக்கப்புறம் நமக்கு 25வது வாரத்துக்குள்ள 4-6ங்கிற ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகே, சோ 3-4 எப்ப முடிக்க முடியும், டோட்டல் டியூரேஷன் 25-7. ஓகே, சோ திஸ் இஸ் 18. நெக்ஸ்ட் 2-4, அதுவும் அப்படிதான். 2-4ங்கிற ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் 7 வாரம் தேவை நமக்கு டோட்டல் ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ண. சோ 2-4 டோட்டல் 25 வாரத்துக்கு 7 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிருந்திருக்கணும். ஓகே, சோ 25-7 இதுவும் 18 தான். நெக்ஸ்ட் 2-3 பார்த்தோம்னா 2-3ங்கிற ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னா 3-4-6 3-6 3-5-6 அப்படின்னு 3 பார்ட்ஸ் போகுது. 3-4-6 பண்றதுக்கு 3-7 10 வாரம் தேவைப்படும். 3-6க்கும் 10 வாரம், 3-5-6க்கு 5+4 9 வீக்ஸ், கரெக்டா? சோ 2-3ங்கிற ஆக்டிவிட்டிய எவ்வளவு லேட்டா நம்ம முடிச்சிருக்கலாம் அப்படின்னா இதை முடிச்சதுக்கு அப்புறம் 10 வாரம் 9 வாரம், சோ மேக்ஸிமம் 10 வாரம் கையில இருந்தது அப்படின்னா தான் ரிமைனிங் எல்லா ஆக்டிவிட்டிஸையும் 25 வாரத்துக்குள்ள முடிச்சிருக்க முடியும். ஓகே, சோ அப்போ இந்த ஆக்டிவிட்டியை எப்ப முடிச்சிருக்கலாம், 25 வாரத்துக்கு 10 வாரத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும், கரெக்டா? சோ 25-10 15. ஓகே, நெக்ஸ்ட் 1-5 பார்த்தோம்னா 1-5ங்கிற ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் லாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு 5-6 அப்படிங்கிற ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்கு. சோ 1-5ங்கிற ஆக்டிவிட்டி எப்போ முடிச்சிருக்கணும், 25 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்கணும். அப்பதான் இந்த 4 வாரத்துல லாஸ்ட் ஆக்டிவிட்டியை 25 வாரத்துக்குள்ள நம்மளால முடிக்க முடியும். ஓகே, சோ 1-5 ஆக்டிவிட்டியை எவ்வளவு லேட்டா முடிச்சிருக்கலாம்னா 25-4. ஓகே, தட் இஸ் 21. 1-3 ஆக்டிவிட்டி ஆல்ரெடி பாத்திருந்தோம். 3ங்கிற ஈவெண்ட்டுக்கு அப்புறம் 10 வீக்ஸ் 9 வீக்ஸ் தேவைப்படுது 3 ஆக்டிவிட்டிஸ் முடிக்கிறதுக்கு. சோ இத 15வது வாரமே முடிச்சிருந்தோம் அப்படின்னா தான் அடுத்த 10 வாரத்துல இந்த 3 ஆக்டிவிட்டிஸையும் நம்மளால முடிச்சிருக்க முடியும். ஓகே, சோ 1-2-3ங்கிற ஆக்டிவிட்டியை எப்போ முடிச்சிருக்கணும், 25 வாரத்துக்கு 10 வாரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்கணும். அப்பதான் மிச்சம் எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பண்ண முடியும். சோ 25-10 15. ஓகே,
நெக்ஸ்ட் 1 to 2 ஆக்டிவிட்டி. 1 to 2க்கு அப்புறம் லாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு என்னென்ன பாத்தெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். 2 4 6, 2 3 4 6, 2 3 6, 2 3 5 6, நாலு பார்ட்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எவ்வளவு டியூரேஷன் பார்க்கலாம். 10 + 7 17 weeks, 4 + 3 + 7 14 weeks, 4 + 10 14 weeks, 4 + 5 + 4 13 weeks. சோ மேக்ஸிமம் டியூரேஷன் இந்த பார்ட்டுக்கு 17 weeks. சோ 17 வாரத்துக்கு முன்னாடியே இந்த 1 to 2 ஆக்டிவிட்டியை முடிச்சிருந்தோம் அப்படின்னா தான் 25 வாரத்துக்குள்ள டோட்டல் ப்ராஜெக்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியும். ஓகே, சோ அப்போ 1 to 2 ஓட லேட்டஸ்ட் பினிஷ் என்னவா இருக்கும், 25 - 17, அப்போ 8 weeks அப்படின்னு கிடைக்கும்பா. ஓகே, சோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் பினிஷ் டைம் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி. இப்போ லேட்டஸ்ட் பினிஷ் டேட்டா ஃபுல்லா நம்ம கையில இருக்கு. ஓகே, சோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் பண்றதுக்கு எவ்வளவு டியூரேஷன் தேவைப்படும் அப்படிங்கிற டேட்டாவும் இருக்கு. சோ பினிஷ் பண்றதுல இருந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் பண்ற டியூரேஷனை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எவ்வளவு லேட்டஸ்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைச்சிடும். ஓகே, சோ லேட்டஸ்ட் பினிஷ் 8 - இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பண்றதுக்கான டியூரேஷன் 8. சோ 8 - 8 இஸ் 0. ஓகே, நெக்ஸ்ட் 1 to 3 ஆக்டிவிட்டியை எவ்வளவு லேட்டா முடிச்சிருக்க முடியும், 15 weeks முடிச்சிருக்க முடியும். அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பண்றதுக்கு மட்டும் 7 வாரம் தேவைப்படும். சோ அப்ப எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், 15 - 7 - 8, 8வது வாரத்துல ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா தான் அந்த ஆக்டிவிட்டியை பண்றதுக்கு 7 வாரம் ஆகும். சோ 15வது வாரத்துல நம்ம முடிச்சிருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் 1 to 5 லேட்டஸ்ட் பினிஷ் 21 - இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கான டியூரேஷன் 12. சோ 9 weeks அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சோ அதே மாதிரி ஒவ்வொரு லேட்டஸ்ட் பினிஷ்ல இருந்தும் டியூரேஷனை கழிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட்டோட வேல்யூஸ் கிடைச்சிரும். 15 - 4 11, 18 - 10 8, 18 - 3 15, 21 - 5 16, 25 - 10 15, 25 - 7 18, 25 - 4 21. ஓகே, சோ இந்த டேட்டாஸ வச்சு எப்படி கிரிட்டிக்கல் பாத் ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். கிரிட்டிக்கல் பாத் அப்படிங்கறது மேக்ஸிமம் டியூரேஷன் எடுத்துக்கக்கூடிய பாத். சோ அந்த பாத்தை கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாத்தோட டியூரேஷனுக்குள்ளேயே மிச்ச எல்லா பாத்தோட டியூரேஷனையும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, சோ அதுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் எவ்வளவு ஏர்லியரா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும், எவ்வளவு லேட்டா பினிஷ் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற டேட்டா நமக்கு தேவை. சோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் செப்பரேட்டா E = L = 2 அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இல்லையா, சோ அதனால அதுக்கு E வேல்யூ அண்ட் L வேல்யூ 0. திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதே மாதிரி 6th ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எண்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அதனால மேக்ஸிமம் டியூரேஷன் எவ்வளவு வருதுன்னு பாத்திருந்தோம். டோட்டலா எல்லா ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டிஸையும் பண்றதுக்கு 25 weeks ஆகுதுன்னு பாத்திருந்தோம். சோ லாஸ்ட் ஈவெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு 25 weeks ஆகும். சோ E அண்ட் L வேல்யூஸ் ஃபார் த லாஸ்ட் ஈவெண்ட் ஆர் 25 weeks. ஓகே, இடையில உள்ளதுகளுக்கு பாக்கலாம். சோ இப்ப 2 அப்படிங்கிற ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 to 3, 2 to 4 ஆக்டிவிட்டி, அதுல 2, 3 அப்படிங்கறது ஈவெண்ட்ஸ். ஓகே, சோ 2ங்கிற ஈவெண்ட எவ்வளவு ஏர்லியஸ்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். சோ 2 இது ஸ்டார்ட் ஆகிற இடம் இல்லையா, 3 முடிகிற இடம். சோ 2ங்கிற ஈவெண்ட எவ்வளவு ஏர்லியஸ்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், 8 weeks ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். சோ 2 எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு டைம் 8 weeks இருக்கும். ஓகே, சோ 2ங்கிற ஈவெண்டோட ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்ன அப்படின்னா 8 weeks. ஓகே, நெக்ஸ்ட் 2ங்கிற ஈவெண்ட் எங்கெல்லாம் முடியுது அங்க லேட்டஸ்ட் பினிஷ் டைம் பாக்கணும். சோ 2ங்கிற ஈவெண்ட் இங்க மட்டும்தான் முடியற இடத்துல இருக்கு. 1ங்கிறது ஸ்டார்ட் ஆகிற ஈவெண்ட், 2ங்கிறது முடியற ஈவெண்ட். சோ 2ங்கிற ஈவெண்ட் முடியற இடத்துல லேட்டஸ்ட் பினிஷ் டைம் வந்து 8 weeks. ஓகே, சோ 2ங்கிற ஈவெண்டோட லேட்டஸ்ட் பினிஷ் 8 weeks. நெக்ஸ்ட் 3ங்கிற ஈவெண்ட் எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கெல்லாம் ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் பாக்கணும். சோ 3 to 4, 3 to 5, 3 to 6 எல்லாத்திலயுமே 3ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா. சோ இந்த 3ங்கிற ஈவெண்ட எவ்வளவு ஏர்லியஸ்டா ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும், 12 weeks. சோ 3ஓட ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 12 weeks. 3ங்கிற ஈவெண்ட் எங்கெல்லாம் முடியுதுன்னு பாக்கலாம், 1 to 3, 2 to 3 இது ரெண்டுலயும். சோ 3ங்கிற ஈவெண்டோட லேட்டஸ்ட் பினிஷ் பாத்தீங்கன்னா காமனா இருக்கும், 15 weeks. ஓகே,
நெக்ஸ்ட் 4ங்கற ஈவென்ட் 4ங்கற ஈவென்ட் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்டார்ட் ஆகுது சோ 4ங்கற ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகுற இந்த ஆக்டிவிட்டியோட earliest starting time 18 so this is 18 நெக்ஸ்ட் 4ங்கற ஈவென்ட் எங்கெல்லாம் முடியுதுன்னு பார்த்தோம்னா 2 to 4 3 to 4 ரெண்டு ஆக்டிவிட்டீஸ்ல சோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டீஸ்லயே 4ங்கற ஈவென்ட்டோட லேட்டஸ்ட் finish time வந்து சேமா இருக்கும் 18 ஓகே நெக்ஸ்ட் 5ங்கற ஈவென்ட் எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்டார்ட் ஆகுது சோ 5ங்கற ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகுற இந்த ஆக்டிவிட்டியோட earliest starting time 17 5ங்கற ஈவென்ட் முடிற ஆக்டிவிட்டீஸ் 1 to 5 3 to 5 சோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிலயே 5ங்கற ஈவென்ட் முடிற இடத்தோட லேட்டஸ்ட் finish time 21 weeks னு கிடைச்சிருக்கும் so 6 க்கு ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம் ஓகே சோ இப்போ எந்தெந்த ஈவென்ட்ஸ் க்கெல்லாம் earliest starting time latest finish time ஈக்குவலா இருக்கோ அங்க எந்த கேப்பும் இல்லாம ப்ராஜெக்ட் ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின அர்த்தம் சோ அந்த ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற பாத்துக்கு பேரு தான் critical path அப்படினு பேரு சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈவென்ட் எடுத்துட்டோம் அப்படினா அதுல e-யும் l-உம் சேமா இருக்கும் 0 ஏனா தான் starting point 2 second event பார்த்தோம்னா e and l values are same 8 weeks 3 பார்த்தோம்னா e is equal to 12 l is equal to 15 ரெண்டும் சேமா இல்ல 4 பார்த்தோம்னா e is equal to 18 l is equal to 18 சேமா இருக்கு 5 ல e and l values சேமா இல்ல கரெக்ட்டா சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ல இருந்து செகண்ட் ஈவென்ட்ட கனெக்ட் பண்ணனும் ஏனா இங்கேயும் e l values are same இங்கேயும் e l values are same நெக்ஸ்ட் 2 ல இருந்து 3 க்கு போக வேண்டாம் ஏனா அங்க EL values டிஃபரண்டா இருக்கு பட் 4 க்கு போகலாம் 4 ல ENL values are same சோ அதனால 2 ல இருந்து அடுத்தால நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய ஈவென்ட் 4 ஓகே நெக்ஸ்ட் 4 ல இருந்து இருக்க அடுத்த ஒரே ஆக்டிவிட்டி 6 4 to 6 ஓகே 6 ல ENL values are same அதனால 4 ல இருந்து 6th ஈவென்ட் connect பண்ணிரணும் so the critical path for the given project is 1 2 4 6 okay the duration of the critical path is equal to 25 weeks